ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் பார்ட் வந்துருக்கோம். வாங்க திறந்து போய் பார்ப்போம். இன்னும் திறந்துருக்குமா ஞாயிற்றுக்கிழமை? செம்பட்டி எடக்காடு ரைட்டா? ஓகே 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 ஓகே. சின்ன வாடி கொஞ்சம் முன்னாடி கொண்டு விடுறேன். ஆளு காணும். வெர்சன் 2 ஆகுது. வெர்சன் 2க்கு முன்னாடி வெர்சன் 4. ஓகே வாங்க. ஒரு சாப்பு வந்தாச்சு. தொடர்ந்து வண்டிக்கு செயின் டைட் பண்ண போகிறோம், பார்க்கலாம். வண்டிக்கு நம்ம ஃப்ரெண்டோட வண்டியில் செயின் கலந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. செயினை டைட் பண்ணியாச்சு. ஆனால் என்னென்னா, பிரேக் பேடு சுத்தமாக போயிட்டு, பிரேக் பேடையும் சேர்த்து மாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, மாற்றிட்டு எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இங்கேருந்து போகலாம். இந்த விவோட பேர் என்ன? எனக்கு இதை பார்த்தா இந்திய மேப்பை மறந்து போச்சே. இதை பார்த்ததுக்கப்புறம் என்ன இந்திய மேப்பை மறந்து போச்சு. சரி ஓகே, அது நான் பிறகு பார்த்துக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்ச நேரம் இருக்குன்னா கஷ்டமாக இருக்கும், அப்புறம் அது பழகிடும்.
கொஞ்ச நேரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்புறம் இருந்திருந்தா அது நமக்கு பழகிடும். ஆரஸ்தான்ல வருது பாருங்க. ஏண்டா இந்த ஊட்டிக்கு ஏறி வரும்போது அந்த யானை இருந்துச்சு, அந்த டைமில் நான் இதுக்கு மாதிரி தான் வீடியோ போட்டு வந்துட்டே இருந்தேன். வீடியோ ஓடுனதே எனக்கு தெரியும், கட்டானதே தெரியல, ஏதோ மிஸ்டுக்கால் வந்து வீடியோ கட் ஆயிடுச்சு. அந்த யானை இது எடுக்க முடியாமல் போச்சு. சூப்பராக இருந்தது அந்த இடம். மீன் எப்படி எது நல்லாயிருக்கும், வியூ நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்குமா? என்ன வேணுமா புரியல, நீ பண்ணதா? நீ ப்ரப்போஸ் பண்ண பண்ணாது, நீ ப்ரப்போஸ் பண்ண பண்ணாது. என்னாச்சு? ஓகே ஓகே ஓகே, சொல்லிச்சாண்ண. ஓ அப்படியா? ஏ இப்போ அது இப்போ இப்போ உள்ள காலங்களில் யாருக்குமே ஆள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படியா? எப்படி இங்கே இருந்து லெஃப்ட் அந்த இடம் எப்படி எப்படி? ஓகே சரி 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 சரி. உடனே தெரியாத ஆள் இருக்காது உங்களுக்கு, வர்றவங்கெல்லாம் கை விடுறாங்க. ஓகே நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான். வர்ணர் அந்த வழியாக வரணுமா? வர்ணர் மெயின் மெயின் ரோடாக வரலாம், அங்கே எப்படி இருந்து பார்க்கலாம் சார். அதுவா? முடியும் சரியான இறக்கமா இருக்கு. வரும்போது வண்டி இழுக்குமா? வரும்போது வண்டி இழுக்குமா? அவ்வளோ ஏற்றமா இருக்கு. நான் ஒருத்தன் வாரம் பாரு, இது மெயின் ரோடு அதுவா? அதான் மெயின் ரோடு இல்லையா? சரி சரி சரி. இங்கே மேடம் அட்டை இருக்குதா மேலே? அப்படியா? ஓகே. நாங்கள் லேம்ஸ் ராக்கு போனப்போ அங்கே இன்னும் அட்டை தெரியுமா? எங்கே இருந்தாலும் காலைல சிறு சிறு சிறுனு ஏறிடும். லேம்ஸ் ராக்கு உள்ள அட்டை ஆமாம் இருக்கா? முன்னாடி மலையா இருந்துச்சா இது? அப்போ இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுதானே இருக்கும்.
எதுவும் உயிர் சேதம் இருந்துச்சா? இல்லைல்ல, நிறைய வீடு அடிச்சிருக்குமே. பட்டாறு கொடுக்க மாட்டாங்களா? நீங்க இருக்க எப்படி பட்டா இருக்கா? நீங்க இருக்க சரி சரி. இந்த ஏரியாவில் வந்து பட்டாவே கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? கொடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா இந்த மண்ணு வந்து ரீசனாகவே கொஞ்சம் இடத்துக்கு நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல இடிஞ்சு போயிடுச்சு, ஒரு மலையை அப்படியே இடிஞ்சு கீழே இருந்துச்சாங்க. இந்த மாதிரி ஏரியாங்கிறதுனால எங்களுக்கு வந்து பட்டா கொடுக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. டேமு டேம் சைடு வந்துட்டோம். இந்த ஒரு அந்த டேமே ஒரு ரவுண்ட் அடித்து வந்துட்டோம். டேம் நல்லா இருக்குல்ல? உங்கள் உங்கள் வீடு இந்த ஏரியா தானே? அந்த பக்கமா? இந்த டேமில் முதல்ல இருக்குமா? ஓ, ரெண்டு பக்கமும் டேம். இந்த பக்கமும் டேம், அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் டேம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அவலாஞ்சி எமரால்டு டேமுக்கு வந்திருக்கோம். இதை பற்றியான ஒரு விளக்கத்தை நம்ம ஃப்ரெண்ட் நண்பர் சொல்லுவார், கேளுங்க. இந்த இடம் எப்படி, இந்த இது வந்து ஸ்டார்டிங்கா இந்த இடம்? இந்த இடம் ஸ்டார்டிங்னா இந்த இடம் டேம் சேர இடம். இந்த வருஷத்தில் ஒரு மாதம் மட்டும் இந்த தண்ணி இருக்காதிங்க. ஓ, தண்ணி இருக்காது. அப்போ எப்படி இருக்கும் இந்த இடம் பார்த்து? ரொம்ப ஆழமாக இருக்குமா இல்லை மேலவே இருக்குமா? தண்ணி ஆழமாக இருக்கும், ரொம்ப ஆழம். இந்த இடம் இந்த பாலர் கடை மட்டும் தான் ஆழம் இருக்காது, மற்றபடி இந்த இதுக்கு அங்கேட ஆழம். அதுமாதிரி அந்த பக்கமும் ஆழம்? அந்த பக்கமும் ஆழம். ஓகே ஓகே. இது வந்து இது கூட பரப்பளவு எவ்வளோ இருக்கும் தெரியுமா? பரப்பளவு சொல்ல முடியாது. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா டேம் போயிட்டே தான் இருக்கும். அப்பர் பவானி கிளியர் மட்டும் இப்போ எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் மேட்பாளத்துலேருந்து வர ஆறு பார்த்துருக்கீங்களா? அந்த ஆறுலாம் இங்கே இருந்தால் போகுது தண்ணி. ஓகே ஓகே ஓகே. சரி சரி. இப்போ நான் என்ன கேட்கணும், இந்த ஏரியாவில் மிருகங்கள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? அந்த பாரு ஃபுல் ஃபாரஸ்ட் இருக்கீங்கன்னா என்னென்ன இருக்குங்க? சிறுத்தை, புலி, டைகர், டைகர், கரடி இருக்குது. கரடி இருக்கா? கரடி இருக்குங்க. மேக்ஸிமம் இந்த ஏரியா ஃபுல்லாக கரடி புலிஸ் இருக்கு. நம்ம நினச்சி கூட பார்க்கல கரடி இருக்கணும்னு. கரடி இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம நைட்டெல்லாம் சான்ஸே கிடையாது. நம்ம வந்து இங்கே ஒரு ஆள் துணை இல்லாமல் வரவே முடியாது. சென்னாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், சென்னாய் கேள்விப்பட்டேன். அந்த சென்னாய், சென்னாய் அங்கே நான் ஊர்லேயே பார்த்துருக்கேன். சென்னாய் நிறைய சிக்கல் இருக்கு. சென்னாய், சென்னாய் இங்கே எல்லாம் மேக்ஸிமம் சென்னாய் நிறையா இருக்குது. நரி. ஓகே ஓகே. நரிலாம் மேக்ஸிமம் ஊருக்குள்ளேயே வருங்க. பக்கத்துலேயே இங்கெல்லாம் மீன் பிடிப்பாங்க தானே? ஃபுல்லாக மீன் பிடிக்கிறது. ஆனால் வெளியே இருந்து யாரும் வந்து பிடிக்க முடியாது. வெளியே வந்து யாரும் பிடிக்க முடியாது. லைசன்ஸ் இருக்கும் வெளியே வந்து. ஓஹோ, அப்படி. ஆனால் இங்கே போட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? ஏதாவது சில டேம்லாம் போட்டு விட்ருப்பாங்க. இங்கே வந்து போட்டு நம்ம ஏரியா சைடு போட்டு டேஞ்சரு. இப்போ எப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு போட்டு தான் ஓடும். அது கவர்மெண்ட் போட்டு. ஓகே ஓகே. அவங்க மட்டும் தான் போவாங்க, ஏதாவது கண்காணிக்கிறதுக்கு மட்டும். வேற யாரும் டூரிஸ்ட்லாம் கிடையாது. ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எடுத்திங்கன்னா இன்னொரு நாலு டேம் இருக்குது. இந்த டேம் ஜாயிண்ட் ஆகி ஜாயிண்ட் ஆகி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டேமோட பேர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது எம்னால் டேமு. இங்கே இது எடுத்திங்கன்னா அவலாஞ்சி. அதை அங்கிட்டு போனால் அப்பர் பவானி, அதுக்கடுத்து குந்தா டேமு. ஆனால் எல்லாமே ஒரே சரௌண்டிங் தான். சரௌண்டிங் ஒரே இதுதான். ஆனால் அந்த அதோட தடுப்புகள் மட்டும் தான் வேறு. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு வந்து தனிப்பேர். சரி ஓகே ஓகே. இனி போகலாம். நீ மேலே போய் அந்த சட்டர் பார்க்கலாம். சட்டர் வந்து பெருசாக இருக்கா? ஃபால்ஸ், ஃபால்ஸ் மாதிரி பாருங்கள்ல, தண்ணி திறக்கிற இடம். நம்ம அங்கே வரும்போது ஹைட்டில் ஒன்று பார்த்தோம்ல. இப்போ எது அதாவது இந்த பேக்கு அதுக்கு அந்த இடத்துல விடுறது இல்லை. இப்போ அது கூட்டிருக்கு அலோடு. ஓகே ஓகே. அலோடு இல்லை. இப்போ தண்ணி மாதிரி ரொம்ப இருக்குங்களா? ஓகே. எந்த இடத்துல வேணால் எப்படி வேணால் ஆகலாம் அப்படின்னு. இப்போ நம்ம இதே போயாச்சுன்னா என்ன எவ்வளோ தூரம் போகலாம்? இங்கேருந்து போனீங்கன்னா இப்போ தெய்வ திருமகள் படம் எடுத்தாங்க. ஆமாம், அந்த இடத்துல அப்படி போயிட்டு வரலாமா? ஆ, அங்கே போகலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே எப்படி போயிட்டு வரலாம்?
இந்த ஏரியாவில் நிறைய சிறுத்தை இருக்குதாங்க, சிறுத்தை தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே, அது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிறது தான், ஆனால் டைகரே இருக்கிறாங்க இருக்குது அப்படின்ட்டான். ஸ்டேட்டை தானே டைகரே இருக்காமா? அப்படியா? சரி வண்டி போகும் தானே, வண்டி போகுது. அப்படியா? அப்போ அந்த சாக்லேட் போயிட்டு போக முடியாதா? வண்டி கிலோட்டு போக முடியாதே. ஏ அப்போ அப்போல்லாம் போக வேண்டாம். எங்கே? ஆ அங்கே அதுவா? அங்கேயா? சாக்லேட் பேக்டரி சாக்லேட்ல எப்படி கொண்டு வராங்க? சரி அங்கிருந்து சாக்லேட்லாம் எப்படி வெளியே கொண்டு வரோம், கீழே கொண்டு வரோம்? அப்படியா? இங்கெல்லாம் சிறுத்தை கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு. அது டக்குனு அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுறது? அது ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். இதில் பைக்கு போகுமே. அப்படியா? சரி அதுக்கும் போயிட்டு வந்துடலாம். ஓ இங்கே தான் தேவ திருமகள் படம் எடுத்தாங்களா? ஏ தேவ திருமகள் படம் எடுத்தது சாக்லேட் ஃபேக்டரி தான். நம்ம இது என்ன போகுதுல்ல ஆஃப் ரோடு, ஆனால் வண்டி உள்ளே போகாதாமே. இப்போ இங்கே பார்க்கறதுக்கு இப்படி இருக்குது, பரவாயில்ல, போக போக ரொம்ப மோசமாக இருக்கும். ஆமாம், எவ்வளோக்கு தூரம் இருக்கும்? 4-5 கிலோமீட்டரா? அப்போ வேண்டாம், போயிடலாம், நேராக போயிடலாம். அப்போ பவர் ஹவுஸ் மட்டும் போயிட்டு போயிடலாம். ஓகே, இதுதான் தேவ திருமகள் ஷூட்டிங் எடுத்த ஏரியா. அப்போ இது மற்ற ஜீப்பெல்லாம் போயிடும் இல்லையா? இது ஃபோர் வீல் மூவ் போகிறேன். டைகர்லாம் அங்கெல்லாம் கூட அட்டாக் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவாங்க. டைகர் இருக்கு தானே, பண்ணியிருக்கா? ஐயோ பைக்லாம் போகிறது ரொம்ப டேஞ்சராச்சு. என்ன நைட்டெல்லாம் வர முடியாது? ஏன் அப்படி அது அந்த டைமில் மட்டும்? அப்படியா? என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா எல்லாமே டைகர் வந்து ரொம்ப டேஞ்சராமே, அடிக்கடி வந்து அட்டாக் பண்ணுவான் பைக்கில். ஓஹோ ஓஹோ, இல்லை என்னாலும் டைகர்லாம் ரொம்ப டேஞ்சர் தான்ப்பா, அது சிங்கத்தோடு பிரச்சனை அது. டைகர் சிங்கம் கூட எதுவும் பண்ணாது, அது பசிச்சுனா மட்டும்தான் வரும். ஆனால் டைகர் அப்படியும் கிடையாது, அதுவும் பசிச்சா தான் வரும், இருந்தாலும் கொஞ்சம் அட்டாக் கூடுதலாக தான் இருக்கும். இங்கேயும் ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது, இங்கேயும் ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், இல்லை ஆள் நடமாட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா டக்குனு மிருகங்கள்லாம் வராது, ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஃப்ரீயாக நடமாடும். அது ஒரு ஆள் ரெண்டு ஆள் பார்க்கும்போது அதுக்கு பயம் வராது, நிறைய பேர் பார்க்கும்போது எல்லா மிருகத்துலேயும் கொஞ்சம் பயம் வந்துடும். பட்டா கிடையாதுண்ணா? ஓ இங்கே நிறைய வீடு இருக்கே, இங்கே நைட்டு வெளியே வரமாட்டாங்க தானே இல்லையா? இங்கேயா? இப்போ நம்ம வந்த ஏரியா தானே, அப்படி தானே வந்திருக்கோம். ஆமாம், அப்படி வரோம்மா. எனக்கு ஒரு டேமே சுற்றி ஒரு கரக்க கரைக்கு தான் போகிற போல, இந்த டேமே சுற்றி சுற்றிட்டு தான் போகிற போலுக்கு. எனக்கு ஒரு ரவுண்டு வந்துடும் உங்களுக்கு டேமு. ஆ ஆ, ஒரு சின்ன டியூ மாதிரி இருக்கா அவ்வளோ? நீச்சல் தெரியாத அங்கே யாருக்கும்? ஐயோ, ஆ டேம் பக்கத்தில் இருந்தால் எல்லாம் நீச்சல் படிச்சுக்கிட்டு படிக்கலாமே, நல்லா ஓகே. இப்போ இங்கே பிள்ளை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால யாரும் தண்ணிக்குள்ளே இறங்க மாட்டாங்க இல்லையா? ஏரியாலெல்லாம் 99% கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எல்லாருமே அப்படி தான், 99% எல்லாருமே நீச்சல் ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. தெரியும், ஏன்னா அங்கே குளம்னு ஒன்று இருக்குல்ல, குட்டார். ஏன் அப்படி? அப்ப
அப்படியா? ஓ இதெல்லாம் ஷூட்டிங் இருக்கு, ஆனால் பார்த்தா தெரியுது நல்லா இருக்கு, இருக்கல அங்கெல்லாம் ஷூட்டிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தேயிலை தோட்டம் போட போறாங்களா? அது அந்த இடம் போட்டிருக்காங்களா? ஆமாம், முட்டைகோஸ் தான் நிறைய பாம்பு இருக்குமே. ஆமாம் இல்லையோ, அது ட்ராலி ப்ராப்ளம் தான் இருக்கும் இல்லையா? இங்கெல்லாம் பாம்பே கிடையாதா? அப்படியா, பரவாயில்லையே. ஆனால் அட்டை தான் இருக்கு. காட்டுக்குள்ள அவ்வளோ இடத்துல ஒரு வீடு இருக்குது, அதுவே தனி ஒரு அனுபவம் ஆச்சா என்ன சொல்லலாம். ஒரு தனி ஒரு ஒரு என்ன என்ன சொல்கிறேனே தெரியல, அப்படி இருக்கு. எழுதி விட மாட்டாங்களோ, கேட்டு பாருங்க. வண்டியில் நிறுத்தலாமா தெரியல, கேட்டு பார்க்கலாம். டிஎன்இபி தான், நானும் வரேன். ஆ வீடியோ இருக்கு. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்து அதோ டனல் இருக்கு. உள்ள விட மாட்டேன்றாங்களா? விடமாட்டாங்களாமா? விட மாட்டாங்களாமா? சரி அப்போ ரிட்டன் போயிடலாமா? ரெண்டு வருஷம் போச்சு. இப்போ பரவாயில்ல போகலாம். அங்கே விட மாட்டாங்களாம், ஒரு ஆள் மட்டும் போகலாமா? அந்த இது பவர் இது கரண்ட் தயாரிக்கிற இடம் குகை இருக்கு, இது எங்கே தெரியுது அந்த குகையா? வேற எங்கேயும் பார்க்க முடியுமா? அது மாதிரி இது கரண்ட் தயாரிக்கிறது, அதான் தெரியுது குகை. அது எப்படி இந்த மலையிலேருந்து அந்த பக்கம் போகிறதா, இந்த சைட்லேருந்து அந்த பக்கம் போகிறதா? இதுக்குள்ளே 20 டன்னல் 30 டன்னல் இருக்கும். ஆ ஓ இதுக்கு உள்ளே இது கிலோமீட்டர் சரி அப்போ போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணுறது இருக்கு. அதான் மீனை நம்ம சொன்னீங்கல்ல அங்கே போவோம், ஸ்டவுட்டா அது இந்த ஏரியா தான், கீழே தான் போனோம். இப்போ மேக்ஸிமம் டூரிஸ்ட் இப்போ அலௌடு இல்லாமல் போச்சுல ஊட்டிக்குள்ளே, எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓஹோ, இந்த ஏரியாவில் இப்போ டூரிஸ்ட்டு அலௌடே கிடையாதா? ஆ எதுவும் இது முன்னாடி எதுவும் பிரச்சனை ஆச்சா? இல்லை பிரச்சனை இல்லை, மேக்ஸிமம் இங்கே இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் போட்டது செக் போஸ்ட். ஓ அப்படியா, அது முன்னாடி செக் போஸ்ட் கிடையாது. சரி அப்போ இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக போச்சா? கேட்டே கேட்டு போ, சுவிட்ச் ஆஃப் பண்ணுவது உள்ள வேலை செய்கிற வேறு வேறு. ம் சரி போகலாமா?